ஓம் சாந்தி. 4 மார்ச் 2020 இன்றைக்கான முரளியில் சிவதந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த நேரம்தான் உங்களின் வாழ்க்கை மிக மிக மதிப்பானதாக இருக்கின்றது. ஏன்னா நீங்கள் எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வந்திருக்கின்றீர்கள். நாம் இந்த உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். கேள்வி: இறைவன் இறை தந்தையுடைய ஆஸ்தியின் அதிகாரம் எந்த முயற்சியினால் கிடைக்கின்றது? இதற்கான பதில்: சதா சகோதர சகோதரன் என்ற பார்வை இருக்க வேண்டும். ஆண் பெண் என்ற உணர்வு வெளியேற்றிவிட வேண்டும். அப்போதுதான் தந்தையுடைய ஆஸ்தியின் அதிகாரம் முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஆனால் ஆண் பெண் என்ற உணர்வு பார்வை நீங்குவது மிகவும் கடினமாக இருக்கின்றது. இதற்காகத்தான் ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய பயிற்சியும் முயற்சியும் செய்ய வேண்டும். எப்பொழுது பாபாவுடைய குழந்தையோ ஆகிறோமோ அப்பொழுதுதான் ஆஸ்தியும் கிடைக்கும். ஒரு தந்தையுடைய நினைவின் மூலம் சதோ பிரதானமாகிறவர்களே முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்திகளையும் பெறுவார்கள். பாடல் ஒன்றை கேட்போமா? கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று, கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தெரியும், ஓம் என்றால் நான் ஆத்மா, என்னுடையது இந்த சரீரம். இப்பொழுது நீங்கள் இந்த நாடகத்தை பற்றி, சிருஷ்டி சக்கரத்தை பற்றி, சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்துள்ள பாபாவை பற்றி அறிந்து இருக்கின்றீர்கள். ஏனென்றால் சக்கரத்தை தெரிந்து கொண்டவரைத்தான் படைப்பவர் என்று சொல்ல முடியும். படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி யாருமே அறிந்து கொள்ளவில்லை. படித்தவர்கள், பெரிய ஞானிகள், வித்வான்கள், பண்டிதர்கள் இவர்களெல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கர்வம் என்பது இருக்கின்றதல்லவா? ஆனால் அவர்களுக்கும் இதை பற்றி தெரியாது. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று கூட கூறுகின்றார்கள். இப்பொழுது இது 3 பொருட்கள் ஆகிவிட்டது. இதனுடைய அர்த்தத்தையே புரிந்து கொள்ளவில்லை. சன்னியாசிகளுக்கு வீட்டின் மீது வைராக்கியம் இருக்கின்றது. அவர்களுக்குள் கீழானவர் மேலானவர் என்ற பொறாமை கூட இருக்கின்றது. இவர் உயர்ந்த குலத்தவர், இவர் நடுநில குலத்தவர். இதுபோன்றும் அவர்களிடம் நிறைய நடக்கின்றது. கும்பமேளாவில் கூட முதலில் யார் முன்வரிசையில் செல்வது என்ற சண்டை அவர்களிடம் நடந்து கொண்டிருக்கின்றது. பிறகு போலீஸ் வந்து அந்த கலகத்தை விலக்கி விடுகின்றது. இது கூட தேக அபிமானம்தான். உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் தேக அபிமானிகளே. இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். தேக அபிமானத்தை விட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று இறை தந்தை கூறுகின்றார். ஆத்மாதான் பதீதமாக ஆகியுள்ளது. அதில் அழுக்கு படிந்துள்ளது. ஆத்மாதான் சதோ பிரதானமாக மாறுகின்றது. பிறகுதான் தமோ பிரதானமாகவும் ஆகின்றது. எப்படி ஆத்மாவோ அப்படிதான் சரீரமும் நமக்கு கிடைக்கின்றது. கிருஷ்ணருடைய ஆத்மா அழகாக இருக்கின்றது. எனவேதான் அந்த அழகான ஆத்மாவிற்கு அழகான கிருஷ்ணர் என்ற சரீரமும் கிடைக்கின்றது. அவருடைய சரீரத்தில் நிறைய ஈர்ப்பு இருக்கின்றது. தூய்மையான ஆத்மாதான் கவர்ந்து இழுக்கின்றது. லட்சுமி நாராயணனுக்கு கிருஷ்ணரரை போன்ற நிறைய மருகிமை கிடையாது. ஏனென்ற காரணத்தால், கிருஷ்ணர் தூய்மையான சிறிய குழந்தை. இங்கு கூட கூறுகின்றார்கள், சிறிய குழந்தையும் மகான் ஆத்மாவுக்கு சமமா என்று கூறுகிறார்கள். மகான் ஆத்மாக்கள் வாழ்வை அனுபவித்த பிறகுதான் விகாரங்களை விடுகின்றார்கள். வெறுப்பும் வருகின்றது. குழந்தைகள் என்றாலே எப்பொழுதுமே தூய்மையானவர்களாக இருக்கின்றார்கள்.
அவர்களை உயர்ந்த மகானாத்மா என்றும் நினைக்கிறார்கள். எனவே பாபா வந்து புரிய வைக்கின்றார். துறவர சன்னியாசிகள் சிறிது நிலை நிறுத்துகின்றார்கள். எப்படி வீடு பாதி பழமையாகிவிட்டால் பிறகு அதனை பழுது பார்க்கின்றார்கள். சன்னியாசிகள் கூட மராமத்து வேலையையும் செய்கின்றார்கள். பவித்திரமாக இருப்பதால் பாரதத்தை தூக்கி நிறுத்துகின்றார்கள். பாரதத்தை போல தூய்மையான தேசம், செல்வந்த தேசம் வேறு எங்குமே கிடையாது. இப்பொழுது தந்தை உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய இறுதியுடைய நினைவை ஏற்படுத்துகின்றார். ஏனென்றால் இறை தந்தையாக, டீச்சராக, குருவாக இப்பொழுது பாபாவே இருக்கின்றார். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் மகாவாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அவரை தந்தை என்று கூற முடியுமா? அதாவது பதீத பாவனர் என்று சொல்ல முடியுமா? பதீத பாவனன் என்று சொல்லும் போது மனிதர்கள் கிருஷ்ணரை நினைப்பதில்லை, அவர்கள் பகவானைத்தான் நினைவு செய்கின்றார்கள். பிறகு ஏன் கூறுகின்றார்கள் பதீத பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம்? எவ்வளவு குழம்புகின்றார்கள். நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சரியான விதத்தில் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை உங்களுக்கு நான் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றேன். முதன் முதலில் முக்கிய விஷயம், நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஏனென்றால் பாவனமாகி விடுவீர்கள், நீங்கள் சகோதர சகோதரர்கள், பிறகு பிரம்மாவின் குழந்தைகள், குமார் குமாரிகள், சகோதர சகோதரிகள் ஆகிவிட்டீர்கள். இது உங்கள் மனதில் சதா நினைவில் இருக்க வேண்டும். உண்மையில் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள், பிறகு சரீரத்தில் வருவதால் தான் சகோதரன் சகோதரியாகி விடுகின்றோம். அந்த அளவு புத்தி கூட இல்லை புரிந்து கொள்வதற்கு. அவர் ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை என்றால் நாம் அனைவருமே சகோதரர்கள் ஆகின்றோம். பிறகு சர்வ வியாபி என்று எப்படி கூறுகின்றீர்கள்? ஆஸ்தி குழந்தைகளுக்குத்தான் கிடைக்கும், தந்தைக்கு கிடைக்காது. பாபாவிடமிருந்து குழந்தைகளுக்குத்தான் ஆஸ்தி கிடைக்கின்றது. பிரம்மா கூட சிவபாபாவின் குழந்தைதான். இவருக்கு சிவபாபாவிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது. நீங்கள் அனைவருமே இப்பொழுது பேர குழந்தைகள், உங்களுக்கும் உரிமை இருக்கின்றது. ஆத்ம ரூபத்தில் அனைவரும் குழந்தைகள்தான். பிறகு சரீரத்தில் வரும்போதுதான் சகோதரன் சகோதரி ஆகின்றீர்கள். வேறு எந்த உறவும் கிடையாது. சதா சகோதர சகோதரன் என்ற திருஷ்டி மட்டுமே உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆண் பெண் என்ற உணர்வு வெளியேறிவிட வேண்டும். ஆண் பெண் இருவருமே கூறுகின்றீர்கள் ஓ இறை தந்தையே என்று. எனவே சகோதரன் சகோதரியாகிவிட்டீர்கள். இப்பொழுது சங்கம யுகத்தில் இறை தந்தை வந்து படைப்புகளை உருவாக்குகின்றாரோ அப்பொழுதுதான் நாம் சகோதரன் சகோதரியாக ஆகின்றோம். ஆனால் ஆண் பெண் என்ற திருஷ்டி விலகுவது மிகவும் கடினமாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் ஆத்ம அபிமானியாகுங்கள் என்று இறை தந்தையே கூறுகின்றார். இறை தந்தையுடைய குழந்தையானால்தான் ஆஸ்தி கிடைக்கும். என் ஒருவனை நினைவு செய்தால் பாவனமாகி விடுவீர்கள். சதோ பிரதானமாகாமல் நீங்கள் முக்தி ஜீவன் முக்திக்கு செல்ல முடியாது. இந்த யுக்தியை சன்னியாசிகள் முதலியவர்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று அவர்கள் ஒருபோதும் கூற முடியாது. இறை தந்தைக்குத்தான் கூறப்படுகின்றது. பரமபிதா, பரமாத்மா, ஆத்மா என்று அனைவரையும் கூறுகின்றோம். ஆனால் அவரை பரமாத்மா என்று ஏன் கூறுகின்றோம்? குழந்தைகளே, நான் வந்திருக்கின்றேன் குழந்தையிடம் என்று இறை தந்தையே கூறுகின்றார். எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய் வேண்டும். அதற்காகத்தான் தற்சமயமாக ஆங்காங்கே கௌமுக், அதாவது பசுவின் வாய் அவசியம் வைத்திருக்கின்றார்கள். பசுவின் வாயிலிருந்து அமிர்தம் வெளிப்படுகின்றது என்றும் சொல்கின்றார்கள். உண்மையில் அமிர்தம் என்று சொல்லப்படுவது ஞானத்தை தான். ஞான அமிர்தம்தான் வாயிலிருந்து வெளிப்படுகின்றது. இதில் தண்ணீருக்கான விஷயம் கிடையாது. இந்த பசு தாயாகவும் இருக்கின்றது. பாபா இவருக்குள் பிரவேசமாகி இருக்கின்றார். பாபா இவர் மூலமாகத்தான் உங்களை தன்னுடையவர் ஆக்கியிருக்கிறார்.
இவரிடமிருந்து ஞானம் வெளிப்படுகின்றது. அவர்கள் கல்லால் செய்து அதில் வாயை காட்டியிருக்கின்றார்கள். அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படுகின்றது. அது பக்தியின் பழக்கமாகிறது. உண்மையான விஷயங்களை நீங்கள்தான் தெரிந்துள்ளீர்கள். பீஷ்மர் போன்றோருக்கு குமாரிகள் நீங்கள்தான் ஞான அம்பு போடுகின்றீர்கள். நீங்கள் பிரம்மகுமாரர், பிரம்மகுமாரிகள். அதற்கு குமார் மேலும் குமாரிகள் இருவருக்கும் கோவில் இருக்கின்றது. நடைமுறையில் உங்களுடைய நினைவு சின்னம் கோவிலாக இருக்கின்றது. இப்பொழுது இறை தந்தை வந்து இதனை புரிய வைக்கின்றார். எப்பொழுது நீங்கள் பிரம்மகுமார், பிரம்மகுமாரிகள் ஆனீர்களோ அப்போதுதான் உங்களிடம் கெட்ட பார்வை என்பது இருக்கவே முடியாது. இல்லை என்றால் கடுமையான தண்டனைகளும் கிடைக்கும். தேக அபிமானத்தில் வரும்போது ஆத்மா சகோதர சகோதரன் என்பது மறந்து விடுகின்றது. நானும் பிரம்மகுமாரி, இவர்களும் பிரம்மகுமாரிகள். எனவே விகாரத்தின் பார்வை எப்படி ஏற்பட முடியும்? ஏற்பட முடியாதல்லவா? ஆனால் அசுர சம்பிரதாயத்தில் உள்ள மனிதர்களால் விகாரம் இல்லாமல் இருக்க முடிவதில்லை. எனவேதான் தடைகளை போடுகின்றனர். இப்பொழுது பிரம்மகுமார் குமாரிகளுக்கு பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடந்து கொள்ள வேண்டும், தூய்மையாக வேண்டும். இது இந்த விகாரி மரண உலகத்தின் கடைசி ஜென்மமாகும். இது கூட யாருக்குமே தெரிவதில்லை. அமரலோகத்தில் விகாரங்கள் இருப்பதில்லை. சதோ பிரதான சம்பூர்ண நிர்வாகி நிர்விகாரிகள் என்று அவர்களுக்குத்தான் கூறப்படுகின்றது. இந்த உலகில் சம்பூர்ண விகாரிகளாக தமோ பிரதானமாகவே இருக்கின்றார்கள். புகழையும் பாடுகின்றார்கள். நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரிகள். நாங்கள் விகாரி பாவி சம்பூர்ண நிர்விகாரிகளுக்கு பூஜையையும் செய்கின்றார்கள். பாரதவாசிகள் நீங்கள். நீங்கள் பூஜ்ய நிலையிலிருந்து பிறகுதான் பூசாரியாக ஆகின்றீர்கள் என்பதை பாபா இப்பொழுது வந்து புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரம் பக்தியின் பிரபாவம் நிறைய இருக்கின்றது. வந்து பக்தியின் பலனை கொடு என்று பக்தர்கள் பகவானையே நினைவு செய்கின்றார்கள். பக்தி என்ன மாதிரி ஆகிவிட்டது? முக்கியமானது நான்கு தர்ம சாஸ்திரங்களாகும். ஒன்றுதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். இதில்தான் பிராமணன், தேவதை, சத்திரியன் என்ற மூன்றும் இதன் உள்ளேயே வந்து விடுகின்றது. பாபா பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பிராமணர்களுக்கு உயர்ந்த நிலை சங்கம யுகத்தில்தான். பிராமணர்களாகிய நீங்கள் உயர்ந்த நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். பிராமணனாக ஆகி பிறகு தேவதையாக மாறுகின்றீர்கள். அந்த பிராமணர்கள், அதாவது கலியுக பிராமணர்கள், விகாரிகளாக இப்போது இருக்கின்றார்கள். அவர்கள் கூட இந்த பிராமணர்களுக்கு முன்னால் நமஸ்தே சொல்கின்றார்கள். பிராமணன் தேவி தேவதா நமக என்று கூறுகிறார்கள். பிரம்மாவின் குழந்தைகளாக இருந்தோம், ஆனால் தற்போது பிரம்மாவின் குழந்தையாக இல்லை என்று புரிந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். அனைவரும் உங்களுக்கு நமஸ்தே வணக்கம் கூறுகின்றார்கள். நீங்கள் இப்போது தேவி தேவதையாக ஆகின்றீர்கள். இப்பொழுது பிரம்மகுமார் குமாரிகள் ஆகியிருக்கின்றீர்கள். பிறகு தெய்வீக குமார குமாரிகள் ஆகிவிடுவீர்கள். அந்த நேரம் உங்களுடைய இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பானதாக இருக்கும் என்று புகழும் பாடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஜெகத் மாதா என்று புகழப்படுகின்றீர்கள். நீங்கள் எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதிற்கு வந்திருக்கின்றீர்கள். நாம் தான் இந்த உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பது நமக்கு தெரியும். எனவே ஒவ்வொருவரும் ஜெகதாம்பா, ஜெகத்பிதா ஆகிவிட்டீர்கள். இந்த உலகத்தில் மனிதர்கள் மிகவும் துக்கத்தில் தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் நாம் இங்கு வந்திருக்கின்றோம். அவர்களை நாம் சொர்க்கவாசியாக ஆக்கியே தீர வேண்டும். நீங்கள் சேனைகள், இதனை யுத்தஸ்தலம் என்று கூட சொல்லப்படுகின்றது. யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் மூவரும் சேர்ந்து இருக்கின்றார்கள். சகோதர சகோதரர்கள் அல்லவா? இப்போது யுத்தம் சகோதர சகோதரியிடம் இல்லை. உங்களுடைய யுத்தம் இராணுவனுடன் மனிதரிலிருந்து தேவதையாக்குவதற்கு நீங்கள் சகோதர சகோதரிகளுக்கு புரிய வைக்கின்றீர்கள். தேகம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று பாபா இப்பொழுது புரிய வைக்கின்றார். இது பழைய உலகமாக இருக்கின்றது. இதில் பெரிய அணைக்கட்டுகள், கால்வாய்களையும் கட்டுகின்றார்கள். ஏனென்றால் தண்ணீர் என்பதே இப்போது குறைந்துவிட்டது. பிரஜைகளும் அதிகமாகிவிட்டார்கள் அல்லவா? அங்கு நீங்கள்
குறைவானவராக சக்தியுகத்தில் இருப்பீர்கள். நதிகளில் தண்ணீர் நிறைந்து இருக்கும், தானியங்கள் நிறையவே இருக்கும். இங்கு இந்த பூமியில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள். ஆனால் சக்தியுகத்தில் அங்கு முழுமையான பூமியிலுமே 9 to 10 லட்சம் பேர்கள் தான் இருப்பார்கள். வேறு எந்த கண்டமும் அங்கே அப்பொழுது இருக்காது. நீங்கள் குறைவானவர்கள்தான் அங்கு இருந்தீர்கள். நீங்கள் அங்கு எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதுமே உங்களுக்கு வசந்த காலம்தான். 5 தத்துவங்கள் கூட எதுவும் கஷ்டத்தை உங்களுக்கு கொடுப்பதில்லை. கட்டளையின் கீழ்தான் 5 தத்துவங்களுமே செயல்படும். இப்பொழுது நரகமாக இருக்கின்றது. இது இடையில்தான் ஆரம்பமானது. தேவதைகள் விகார மார்க்கத்திற்கு வந்த பிறகுதான் இராவணராஜ்யமும் தோன்றியது. நாம் புரிந்திருக்கின்றோம். நாம் தான் இரட்டை கிரீடம் அணிந்த பூஜ்ய நிலையை அடைகின்றோம். பிறகு ஒரு கிரீடம் அணிந்தவராகவும் நாம் தான் மாறுகின்றோம். சக்தியுகத்தில்தான் பவித்ராவின் அடையாளம் இருக்கின்றது. தேவதைகள் என்றாலே அனைவரும் பவித்ரமானவர்கள். இங்கு பவித்ரமானவர்கள் யாருமே இப்போது இல்லை. பிறப்பை கூட விகாரத்தின் மூலம்தான் எடுக்கின்றோம். எனவே இதனை கீழான உலகம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. சக்தியுகம் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த யுகமாகும். விகாரத்தை தான் கீழான நடத்தை என்று சொல்லப்படுகின்றது. சக்தியுகத்தில் தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. இப்பொழுது இந்த இல்லற மார்க்கம் என்பது மிகவும் அசுத்தமாகிவிட்டது. இப்பொழுது மீண்டும் தூய்மையான உயர்ந்த உலகம் உருவாகி கொண்டிருக்கின்றது. உலக சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றதல்லவா? பிரம்மபிதா பரமாத்மாவை தான் பதீத பாவனன் என்று சொல்லப்படுகின்றது. பகவான் தூண்டுதல் தருகின்றார் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். இப்போது தூண்டுதல் என்றால் சிந்தனை. இதில் தூண்டுதலுக்கான விஷயம் எதுவும் இல்லை. நான் சரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டி இருக்கின்றது என்று அவரே இப்பொழுது கூறுகின்றார். நான் வாயில்லாமல் எப்படி உங்களுக்கு அறிவுரை கூறுவேன்? தூண்டுதல் மூலம்தான் ஏதாவது அறிவுரை கூற முடியும். பகவான் பிரேரணை மூலம் எதுவும் செய்யவில்லை. பாபா குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுத்தருகின்றார். பேரணை மூலம் கல்வி கற்றுத்தர முடியாது. உலகத்தின் ஆதி மத்திய இறுதியின் ரகசியத்தை பாபாவை தவிர ஏறு யாரும் கூற முடியாது. பாபாவை தெரிந்து கொள்ளவில்லை. சிலர் அகண்ட ஜோதி என்றும் சிலர் சிவலிங்கம் என்றும் கூறுகின்றார்கள். பிரம்மத்தையே சிலர் ஈஸ்வரன் என்றும் கூறுகின்றார்கள். தத்துவ ஞானிகள் பிரம்ம ஞானிகள் கூட இருக்கின்றார்கள். சாஸ்திரங்களில் 84 லட்ச ஜென்மம் என்று காட்டப்பட்டிருக்கின்றது. பாபா வந்து சொல்கின்றார், முழு உலக சக்கரமுமே 5000 ஆண்டுகள்தான். 84 லட்ச ஜென்மம் என்றால் அவ்வளவு நேரம் வேண்டுமல்லவா? அந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கம் என்று பாபா கூறுகின்றார். நான் வந்து அனைத்து வேத சாஸ்திரத்தின் சாரத்தை உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். இவை அனைத்துமே பக்தியின் பழக்க வழக்கங்கள். இதனால் என்னை யாரும் அடைய முடியாது. நான் இப்போது வருகின்றேனோ அப்போதுதான் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும். ஹே பதீத பாவனா, வாருங்கள் என்று என்னைத்தான் நீங்கள் அழைத்தீர்கள். பவீன பாவனமாகி எங்களை பாவனமான உலகிற்கு அழைத்து செல்லுங்கள். பிறகு ஏன் தேடுவதற்காக அலைகின்றீர்கள்? எவ்வளவு தூர தூர மலைகளுக்கெல்லாம் செல்கின்றார்கள் பக்தி மார்க்கத்தில்? தற்சமயம் எவ்வளவு கோவில்கள் காலியாக இருக்கின்றது? ஒருவருமே அந்த காலியான கோவிலுக்கு செல்வதில்லை. இப்பொழுது குழந்தைகள் உயர்ந்த பாபாவுடைய வாழ்க்கை வரலாற்றினை தெரிந்து கொண்டீர்கள். தந்தை குழந்தைகளுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு 60 வயதிற்கு பிறகு வானப்பிரஸ்தத்தில் அமர்ந்து விடுகின்றார். இந்த பழக்கம் இப்பொழுதுடையது. திருவிழாக்கள் அனைத்தும் இந்த சமயத்திற்கானதுதான். இப்போது நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம் என்பதை நீங்கள் தான் அறிவீர்கள். இரவுக்கு பிறகு பகல்தான் வரும். இப்பொழுது ஆழ்ந்த இருளாக இருக்கின்றது. ஞான சூரியன் உதித்து கொண்டிருக்கின்றார் என்ற புகழ் கூட பாடுகின்றார்கள். நீங்கள் பாபாவை மற்றும் படைப்புடைய ஆதி மத்திய அந்திமத்தை இப்போது தெரிந்துள்ளீர்கள். எப்படி பாபா ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றாரோ அப்படியே நீங்களும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகிவிட்டீர்கள். எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி பாபா தந்தையிடமிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கின்றது. லௌகீக தந்தையிடமிருந்து எப்படி எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கின்றதோ அதேபோல்தான் இதனால் எல்லைக்குட்பட்ட சுகம் கிடைக்கின்றது.
இதனை சன்னியாசிகள் காக்கையின் உமிழ்நீருக்கு சமமாக சுகம் என்று சொல்லவும் செய்கிறார்கள். அவர்கள் இங்கு வந்து சுகம் அடைவதற்கான முயற்சி செய்ய முடியாது. அவர்கள் ஹடயோகிகள், நீங்களோ ராஜயோகிகளாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய யோகம் இறைவன் இறை தந்தை பாபாவுடன் தான். அவர்களுடைய யோகம் தத்துவங்களுடன். இதுவும் கூட நாடகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய இறை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமும் அன்பு தந்தைக்கு நமஸ்காரத்தையும் காலை நினைவுகளையும் அன்பு நினைவுகளையும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான முக்கிய அம்சம் என்னவென்றால், ஒன்று, பாவனம் ஆவதற்காக நான் ஆத்மா, சகோதரன் சகோதரன், பிறகு பிரம்மா பாபாவுடைய குழந்தை, சகோதரன் சகோதரி. இந்த பார்வையை உறுதி செய்ய வேண்டும். ஆத்மா சரீரம் இரண்டையும் பாவனமான சதோபிரதானமாக ஆக்க வேண்டும். தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகி அனைவருக்கும் படைப்பவர் மற்றும் படைப்புடைய ஞானத்தை கூறி அனைவரையும் ஆழ்ந்த இருளிலிருந்து வெளியேற்றுங்கள். நரகவாசி மனிதர்களுக்கு ஆன்மீக சேவை செய்து சொர்க்கவாசியாக மாற்றுங்கள். வரதானம். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இந்த சங்கல்பத்தின் மூலம் அமினாசி அமரராக்க முடியாது. எந்த குழந்தைகள் இந்த திட சங்கல்பம் வைக்கிறார்களோ, அதாவது ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை, அவர்களின் ஸ்திதி தானாகவே மற்றும் சகஜமாகவே ஒரே சமநிலையாக ஆகிவிடுகின்றது. இந்த திட சங்கல்பத்தின் மூலம் சர்வ சம்பந்தங்களின் அவிநாசி தொடர்பு இணைந்து விடுகிறது. மேலும் அவர்களுக்கு சதா அவிநாசி பவ அமர்பவ என்ற வரதானம் கிடைத்து விடுகின்றது. திட சங்கல்பம் செய்வதால் புருஷார்த்தத்திலும் கூட விசேஷ ரூபத்தில் உந்துதல் கிடைக்கின்றது. யாருக்கு ஒரு தந்தையின் சர்வ சம்பந்தங்களும் இருக்கின்றதோ, அவர்களுக்கு சர்வ பிராப்திகளும் தானாகவே கிடைத்துவிடும். சுலோகன், யோசிப்பது, பேசுவது மற்றும் செய்வது மூன்றையும் ஒரே சமமாக ஆக்குங்கள். அப்போதுதான் சர்வோத்தம புருஷார்த்தி என உங்களை சொல்வார்கள். ஓம் சாந்தி.